அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காடையை பற்றின வீடியோலாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து எரிச்சலில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா வேணும்னு நிறையா பேர் வந்து ராங் கால் பண்ணிக்கிட்டு சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் எங்களாலையும் பொறுத்து போக முடியும். ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணிங்க அப்படின்னா திருப்பி நாங்கள் எங்களுக்கு உண்டான என்ன ஏதோ நாங்கள் அப்புறம் அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா வேணும்னு பண்ணுறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில பேர் நீங்க டைம் பாஸ்க்காக பேசுகிறீங்க, இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கும் நேரம் இல்லை, அன்டைமில் கால் பண்ணுறீங்க, 1 மணி 1.5 மணிக்கெலாம் கால் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு ஃபோன் நம்பர்னு ஒரு மீடியாவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டவுட்டு கேட்கறதுக்காக மட்டும்தான். அன்டைமில் என்ன நீங்கள் டவுட்டுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் யோசிங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் யோசிக்கும்போது, ஒரு சில பேர் என்னீங்க காடை கொண்டை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிக்கிறீங்க, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா 500 காடை கொண்டு ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் அது 500 300 ஆகுது, 300 200 ஆகுது, 200 100 ஆகுது, 100 50 ஆகுது, 50 கடைசியில் முடிஞ்சு கடைசியில் காடை கொஞ்சம் நாங்கள் இப்படி ஒரு ஆள்கிட்ட எடுத்தோம், அது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி டவுட்டு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறோம்னா, டவுட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நேரடியாகவே நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கேட்கலாம். அதை விட்டுட்டு கூண்டு இவங்ககிட்ட கூண்டை பற்றி பேசினா அவங்க பதில் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னையே வேண்டாம், நீங்கள் வந்து கேட்க வேண்டாம். புரியுதா? உங்களுக்கு எதுவும் டவுட்டாக உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. அதை பற்றி ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் ஏன் அடுத்தவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்கக்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைங்க போய் தான் நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அது எங்களுக்கு புரியுது. 1000 தான் இருந்தாலும் ஒரு காடை கொஞ்சம் ஏதோ நோயில் கிடக்கு, அது என்ன நோய், இந்த அக்கா கிட்ட கேட்டால் சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கீங்க, எனக்கு புரியுது. ஆனால் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அதை நீங்கள் என்னையணும், நீங்கள் காடை கொஞ்சம் பற்றி மட்டும் பேசணும். மற்றபடி இந்த கூண்டு விஷயத்தெல்லாம் பேசிவிட்டு இதை வந்து நீங்கள் என்னையக்கூடாது, வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, சரியா? அது மாதிரி கூண்டு கேட்குறவங்களும் ஷெட்டு வேலை 2 நாளில் முடிஞ்சிடும், நாளை கழிச்சு உங்களுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னையிறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. சரி, பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு நம்ம மெசேஜ் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் நீங்கள் யார், நாங்கள் எப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னு கேட்குறீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை டைரியில் எழுதி வைப்போம். இப்போ நாளை கழிச்சு பணம் போட போகிறாங்க அப்படின்னா அதை எழுதி தான் வைப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து கேட்குறது. ஆனால் திருப்பி நீங்கள் என்னடானா, நீங்கள் எல்லாம் வேலை முடியட்டும், அது முடியட்டும், இது முடியட்டும்ங்கிற மாதிரி சும்மா எங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படிலாம் சீட்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், புரியுதா? வீணாக அந்த ஃபோன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காதிங்க சார். ஏன்னா இவ்வளோ தூரம் இப்படி ஒரு வீடியோ போடுற அளவுக்கு எங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியாமல் தான் இப்போ வீடியோ போடுறோம். எவ்வளவோ நாங்களும் அமைதியாக தான் போய்கிட்டு இருந்தோம் எல்லா விஷயத்துலையும். ஆமாம், இப்போ எரிச்சல் தாங்க முடியாமல் தான் என்னையிறோம். சரி, இது வீடியோவை போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவை போடுற நிலைமைக்கு நாங்கள் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ எல்லாமே தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த பொருளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாது, நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக போய்கிட்டுருக்கு எல்லாமே. ஒரு சில மிஸ்டேக் வரும், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த மிஸ்டேக் வரும்போது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன விடுவோம், நாங்கள் வந்து பார்த்துக்கிடுவோம். ஏன்னா மற்றபடி எல்லாமே எங்களுக்கு மிஸ்டேக்காக ஆனது இல்லைல்ல. ஏன்னா ஒரு சில பேருக்கு தவறுகள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அது மாதிரி எல்லாமே அப்படி ஆனதில்லை. ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே 100% கிளியராக இருக்குது. எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கொடுக்குற எங்கப்பட்டா இருக்கட்டும், கூண்டாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வீணாக நேரத்தை வந்து செலவழிக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு நேரம் இருக்குங்கிறக்காக நாங்கள் பேசலை. எங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் என்னையதும் கூண்டு வேலை, எங்கே போட்டுற வேலை, காடை வெட்டி காடை க்ளீன் பண்ணி கொடுக்குறது, பொறிச்சு கொடுக்குறது, எல்லாமே எங்களுக்கும் வேலை இருக்குது. அப்படிங்கிற சும்மா வீட்டு வேலையும் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இணைய முடியாது. எங்கள் எல்லாம் தலையில் போட்டு நாங்கள் பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டவுட் எதுவும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, ரொம்ப ஒரு அர்ஜெண்ட்டு வேறு வழி இல்லை அப்படின்னா 10 மணிக்கு உள்ளே பேசிக்கோங்க. ஏன்னா அன்டைமில் கால் பண்ணாதீங்க. நம்ம வேணும்னா என்னையாதிங்க. இந்த கூண்டை பற்றிலாம் பேசிவிட்டு திருப்பி காடை கொஞ்சம் பற்றி டவுட்லாம் கேட்காதீங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன காடையை பற்றி டவுட்டாக எதுவோ அது அப்படி கேட்டுக்கோங்க. நம்ம தீபாவளி ஆஃபர் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக சீட்டிங், ரொம்ப சீட்டிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரில. ஒரு சில பேர்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பொம்மை படத்தை அந்த மாதிரி படத்தெல்லாம் இணையிறீங்க, அனுப்பி விட்டுட்டு சிரிக்கிற மாதிரிலாம் போடுறீங்க. அதெல்லாம் எதுக்கு போடுதீங்க? அப்படி என்ன உங்களுக்கு இதாகி போச்சுன்னு தெரில. எனக்கும் தீபாவளி ஆஃபருங்கிறத அப்படி அவங்க மென்ஷன் பண்ணி கீழே போட்டு கீழே வந்து ஒரு பொம்மை படத்தை போட்டு சிரிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? அவங்கவுங்க ஆர்டர் கொடுக்குறீங்க, அவங்கவுங்க கேன்சல் பண்ணுறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. அதுங்க கண்டு நாங்கள் மொத்தமாக எங்களால் இணைய முடியாது, பணம்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் ஆர்டர் பண்ணி அவங்களே தான் ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா தான் நாங்கள் இணைய முடியும், நாங்கள் வந்து அனுப்ப முடியும். ஏன்னா அவங்களுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபா பொருள் நாங்கள் செஞ்சு வச்சோம்னா அது ஒரு ஓரமாக தான் இருக்கும். அது நாங்கள் யாரும் கேட்டால் தான் இணைய முடியும், கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால யார் புக் பண்ணாலும் சரி, அது ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி மாதம் மாதம் 1000 ரூபா தான் நாங்கள் வந்து கொடுப்போம். அதுக்காக இப்படி சீட்டிங் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பிலலாம் பொம்மை படத்தை போட்டுட்டதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் நாங்கள் அதுக்கும் மேலே நாங்கள் பேச வேண்டியது மாதிரி இருக்கும். அதனால் யோசிச்சுக்கோங்க.
நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த மனசை நான் யார் மனசையும் நான் காயப்படுத்தலை அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் சாரிங்க எல்லாருக்கும். நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி